வணக்கம் நண்பர்களே. தமிழக எதிர்க்கட்சி சட்டமன்ற தலைவர் யார் என்று அதிமுக குழப்பம் நிலவியது. அப்பொழுது அதிமுகவின் தலைமையிலான ஒரு கூட்டம் போடப்பட்டது. அந்த கூட்டத்தில் இபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் எதிர்க்கட்சி தலைவர் என்று தீர்மானிக்கப்பட்டது. அப்போது ஓபிஎஸ் உளர்படியாக பேசியதாக செய்தி வெளிவந்தது. வன்னியர்களுக்கு உள்ளிடுவதற்கு கொடுத்ததால் தான் தென் மாவட்டங்கள் ஓட்டை இழந்தோம் என்று ஓபிஎஸ் அவர்கள் தன் வாதத்தை வைக்க இபிஎஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்றால் அதிமுக பெருமளவில் தோல்வியை சந்தித்திருக்கும், வன்னியர்கள் பெருமளவு அதிமுகவுக்கு வாக்களித்து எதிர்க்கட்சியாக அமர உதவியுள்ளனர் என்று பாமக சார்பாக பேசியுள்ளார். ஓபிஎஸ் குறித்த இந்த கருத்தை பற்றி அன்புமணியிடம் கேள்வி கேட்க நெறியாளருக்கு பதிலளித்த அன்புமணி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் அவ்வாறு கூறியிருந்தால் அது மிகவும் தவறானது. அவருக்கு அரசியல் செல்வாக்கு இல்லையே, அதனால் தான் தென் மாவட்டங்களில் அவரால் ஓட்டுகளை பெற முடியவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி தான் 47% அதிமுக எம்எல்ஏக்களை வெற்றி பெற செய்ய காரணம். பாமக இல்லை என்றால் இது ஒரு கூட்டணியே இல்லை. பாமக இந்த முறை அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்றால் அதிமுக 22 முதல் 25 சட்டமன்ற தொகுதிகளை மட்டுமே வெற்றி பெற்றிருக்கும். இதை வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏக்களிடம் கேட்டால் அவர்கள் கூறுவார்கள். இதைத் தொடர்ந்து அதிமுகவின் நிர்வாகி புகழேந்தி அவர் முன்னாள் எம்எல்ஏவும் கிடையாது, முன்னாள் மந்திரியும் கிடையாது, ஆனால் அவர் நீண்ட காலமாக அதிமுகவில் இருக்கிறார். ஆனால் முன்னாள் அதிமுக தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவருக்கு ஒரு சீட்டு கூட வழங்கியதில்லை. இதுவே புகழேந்தியின் நிலைமை. அதிமுக கட்சியில் அவர் வெறும் ஒப்புக்கு சப்பானியாக வைத்திருந்தார்கள். அவர் சசிகலா அவர்களுக்கு பார்ப்பன அக்ரகார சிறையில் இருக்கும்பொழுது அவருக்கு அக்கௌண்ட்ஸ் பார்க்கும் ஒரு சாதாரண நிர்வாகி மட்டுமே. டிடிவி தினகரன் கட்சிக்கு சென்று அங்கு விசுவாசமாக இருக்க முடியாமல் அந்த கட்சியை விட்டு விலகி மீண்டும் அதிமுகவில் வந்து சேர்ந்தார். அதிமுகவில் இணைந்த பின் சசிகலாவின் ஸ்லிப்பராக செயல்பட்டார். ஓபிஎஸ்க்கு எதிராக மருத்துவர் அன்புமணி அவர்கள் கூறிய கருத்தை அடுத்து மருத்துவர் அன்புமணி எப்படி ஓபிஎஸ்ஐ பற்றி இப்படி பேசலாம் என்று பேசலாம். பாமக இல்லை என்றால் அதிமுக இல்லை என்று எப்படி கூறலாம்? பாமகவின் தயவு அதிமுகவிற்கு தேவையில்லை என்று வீராவசனம் பேசி மீசியை முறுக்கிவிட மாசாக உணர்ந்தார் அந்த உப்புக்கு சப்பானி. அதை எடுத்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் பற்றி நீங்கள் எப்படி பேசலாம் என்று சட்டையை கிழித்து வெளியில் தள்ளியது அதிமுக தலைமை. அதிமுக செய்தி தொடர்பாளர் பதவியில் இருந்து மட்டுமல்ல அடிப்படை தொண்டர் உறுப்பினர் பதவியில் இருந்தும் நீக்கப்பட்டார். மருத்துவர் அன்புமணி ராமஸ் அவர்களை பற்றி விமர்சித்தால் சிறு நொடிகளில் புகழேந்தி அவர்கள் டிஸ்மிஸ் நோட்டீஸ் வந்தது. மருத்துவர் அன்புமணியை சீண்டினால் இனி யாராக இருந்தாலும் கழகத்தில் இருந்து கட் அவுட்டு தான். இந்த செய்தி கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தியது. பாமகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையிலான உறவு துண்டித்து விடலாம், கட்சியை கைப்பற்றி விடலாம் என்று திட்டம் போடும் ஆடியோ ரிலீஸ்களை செய்து கொண்டிருக்கும் மன்னார்குடி மாஃபியா கும்பல் ஆடிப்போனது. இதற்கு காரணம் 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது 21 இடங்களில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. அப்போது அதிமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள பாமக பெரும்பங்கு உதவியது. பாமகவின் தயவு இல்லை என்றால் அதிமுக 4 இடங்களில் வெற்றி பெற்று தனது ஆட்சியை தக்க வைத்து கொண்டது. அதன் பிறகு விக்கிரவாண்டியிலும் வெற்றி பெற காரணமாக இருந்தது. பின்னர் 2021 சட்டமன்ற தேர்தலில் பாமகவினர் அதிமுகவிற்காக களத்தில் தீயாக வேலை செய்தனர். இது தமிழ்நாடு முழுக்க பரவலாக பேசப்பட்டது. அதிமுக தொண்டர்களை விட பாமக தொண்டர்கள் ஒரு படி மேல் அதிமுகவின் வெற்றிக்கு கடுமையாக உழைத்தனர். அந்த அங்கீகாரத்தை எடப்பாடி அவர்கள் பல இடங்களில் பதிவு செய்தார். அதிமுக இன்று அதிக இடங்களில் வெற்றி பெற பாமகவின் வாக்குகள் முக்கிய காரணம் என்பதை கருத்தில் கொண்டு சட்டையை கிழித்து புகழேந்தியை வெளியே அனுப்பியது அதிமுக தலைமை. இதனால் அரசியல் வட்டாரங்களில் ஹாட் டாபிக்காக ஆகிவிட்டது இந்த செய்தி. மேலும் இதேபோல் செய்திகளை தெரிந்து கொள்ள வன்னியர் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் மணிபாரதி.